ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சார், வேலை வாய்ப்பு எனக்கு ஸ்திரமாக கிடைக்கணும், இல்லை வேலையில் பதவி உயர்வு கிடைக்கணும், எனக்கு கௌரவம் இல்லாத இடத்துல கௌரவம் கிடைக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அரசங்குச்சி வெட்டி எடுக்கப்படாது, மரத்திலிருந்து கீழே விழுந்த அரசங்குச்சி. ஒரு மஞ்சள் துணி வச்சுக்கோங்க, மேலே ஒரு வெத்தலை வச்சுக்கோங்க, அந்த அரசங்குச்சியை மேலே வச்சு சந்தனம் குங்குமம் எடுத்துக்கோங்க, அதற்கு பக்கத்துலேயே ஒரு தீபங்கள் ஏற்றிக்கலாம், முடிஞ்சால் வெள்ளை இருக்கு பிள்ளையார் அது மேலே வச்சுக்கலாம். அப்படி வேண்டி தினமும் பிள்ளையாருக்கு ஓம் கம் கணபதயே நமஹ, ஓம் கம் கணபதயே நமஹங்கிற அர்ச்சனையை பண்ணிக்கணும். கல்கண்டோ திராட்சையோ அவிலோ நைவேத்தியம் பண்ணிக்கணும். தீபாவளி காமிச்சு நமஸ்கரணம் பண்ணிக்கணும். உங்களுடைய பேர் நட்சத்திரம் சொல்லி உத்தியோக விஷயத்த என்ன பதவி வரணும், நியாயமான விஷயங்களை மனசார வேண்டிண்டு பிள்ளையாருக்கு பண்ணி பாருங்க, பெரிய வெற்றிகள் உண்டு. இது ராஜ கணபதி, ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புத கணபதி. இந்த ராஜ கணபதியை நன்னா மனசார வேண்டிண்டு தீபாவளி காமிச்சு நமஸ்கரணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த அரசங்குச்சி அப்படியே வச்சுக்கலாம், டெய்லி வெத்தலையை மட்டும் மாற்றிக்கணும், மஞ்ச வஸ்திரம் அப்படியே இருக்கலாம். ஒரு 108 நாள் இதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த மந்த வஸ்திரத்தை பிள்ளையார் கோயிலில் பிள்ளையாருக்கு சாத்துப்படி பண்ணணும். அந்த சமீத்தை கோயிலில் கணபதி ஹோமம், இல்லை வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணும்போது போட்டுக்கலாம். இப்படி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன். காலை வேளைகளில் பண்ணிக்கிறது மிக அற்புத பலன்களை தருவர், வரம் தரும் ராஜ கணபதி. இந்த ராஜ கணபதி வழிபாடு பண்ணுங்கள், ராஜ பதவிகள் வதிக்க வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலா ரத்ன டாக்டர் மகேஷ், வேல்வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.